உலகம் முழுக்க இந்தியா முழுக்க தமிழ்நாடு முழுக்க ஒரு அரச குடும்பம் அப்படின்னா அவங்க இன்னொரு அரச குடும்பத்துல பெண் எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா அதே சமயம் இங்க இருக்கக்கூடிய வாரிசு உரிமை அப்படிங்கிறது ஆண் வழி வாரிசு உரிமை. அதாவது ஒரு நபருக்கு ஒரு பதவி வரணும் அப்படின்னா அவருடைய தந்தை வழியால மட்டும்தான் வர முடியும், தாய் வழியால வர முடியாது. இதுக்கு நிறைய உதாரணங்கள் வரலாற்றுல இருக்கு. உதாரணமா முகலாயர்களை பார்த்தோம் அப்படின்னா முகலாய பேரரசர் அக்பர் வந்து ராஜபுத்திரர்கள் வம்சத்தை சேர்ந்த ஜோதா அப்படிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் ஜஹாங்கீர் அப்படிங்கிற ஒரு மகன் பிறக்கிறார். இந்த ஜஹாங்கீரையும் முகலாய வம்சத்தை சேர்ந்த எதிரி அப்படின்னு தான் ராஜபுத்திரர்கள் பார்த்தாங்க. இந்த ஜஹாங்கீரும் ராஜபுத்திரர்களே தனது எதிரியாகத்தான் பார்த்தார். இப்படிதான் இந்தியாவோட வரலாறு முழுக்க இருக்கு, உலகத்தோட வரலாறு முழுக்க இருக்கு. அப்படி இருக்கிறப்ப சோழர்கள் மட்டும் பெண் வழி வாரிசு உரிமையில எப்படி குலோத்துங்க சோழனை கொண்டு வந்தாங்க? இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது சோழர்கள் வந்து பெண் வழி வாரிசு உரிமையை தேர்ந்தெடுத்திருக்காங்களா அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, அப்படி பெண் வழி வாரிசு உரிமையில ஒரு அரசர்களை கூட சோழர்கள் தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய உண்மையா இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல கலிங்கத்து பரணி எதனால பாடப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். கலிங்கம்ங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒரு பெரிய போர்ல ஒரு அரசனை தோற்கடிச்சு அவனை மண்ணை கவ வச்சு அந்த போரினுடைய வெற்றியை பாடக்கூடிய நூலாகத்தான் கலிங்கத்து பரணி பாடப்பட்டது. இந்த கலிங்கத்து பரணி போர்ல வென்றவர் குலோத்துங்க சோழன். அதே மாதிரி தோத்து போனவர் யாரு அப்படின்னு பார்க்க போனா அனந்தவர்மன் அப்படிங்கிற இன்னொரு அரசர். யார் இந்த அனந்தவர்மன் அப்படின்னு நம்ம பார்க்க போனா, குலோத்துங்க சோழன் அரசராகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி சோழ பேரரசராக இருந்த வீரராஜேந்திரனுடைய மருமகனுக்கும் மகளுக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த அனந்தவர்மன் அப்படிங்கிறவர். அப்படி இருக்கிறப்போ அவரும் ஒரு சோழ வாரிசு தானே அப்படின்னு சோழர்கள் வந்து அவர் மேல இரக்கம் காட்டினாங்க அப்படின்னும், அல்லது அவர் வந்து நான் சோழ வாரிசு அப்படின்னு சொன்னார் அப்படின்னும், பெண் வழியில நம்ம வந்து ஒரு வாரிசு இருக்கிறப்போ அவரை அரச வாரிசாகவோ அல்லது தங்கள் குலத்தை சேர்ந்தவராகவோ கருதக்கூடிய ஒரு வழக்கம் சோழர்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னும் நம்ம எந்த இடத்துலயுமே பார்க்க முடியல. ஒரு பெண்ணை கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொடுத்ததுதான் அந்த பெண்ணுக்கு பிறக்கக்கூடிய வாரிசு அப்படிங்கிறது அந்த கணவரோட குலத்துக்கு தான் வாரிசே தவிர அந்த பெண் என்ன குலத்தை சேர்ந்தாங்களோ அவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படிங்கறதுதான் அரச தர்மமாக தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கு, இந்தியா முழுக்க இருந்திருக்கு. இந்த வரலாற்று ஆதாரங்களையும் அரச அமைப்பு முறைகளையும் நம்ம மனசுல வச்சு பாக்குறப்போ ஒரு அரச குடும்பத்துக்கு ஆண் வழியில வாரிசு இல்லை அப்படின்னா அவங்களால பெண் வழியில இருக்கக்கூடிய ஒரு குழந்தைய வாரிசாகவே தத்தெடுக்க முடியாது. சோழர்களும் குலோத்துங்க சோழனை பெண் வழியில வாரிசாக எடுக்கல. அப்ப யார்தான் இந்த குலோத்துங்க சோழன் அப்படின்னு நம்ம நேர்மையாகவும் வரலாற்று ஆதாரங்களை பார்த்தும் யோசிச்சோம் அப்படின்னா நாம தெரிந்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு செய்திகள் நமக்கு கிடைக்குது. அதுல முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, குலோத்துங்க சோழன் சோழர்களுக்கு வாரிசு இல்லைங்கிறதுக்காக பெண் வழியில கொண்டு வரப்பட்ட அரசர் கிடையவே கிடையாது. அவருடைய வாரிசு உரிமை அப்படிங்கிறது ஆண் வழி வாரிசு உரிமை தான். முதலாவது தகவல். இரண்டாவது தகவல் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, சோழர்கள் தங்களுக்கு ஆண் வழியில வேற வாரிசே இல்லைங்கிறதுக்காகத்தான் குலோத்துங்க சோழனை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதும் இன்னொரு மிகப்பெரிய பொய். இது ரெண்டும் ஏன் பொய்? அப்ப குலோத்துங்க சோழனுக்கு முடிசூடக்கூடிய தகுதிங்கிறது எங்கிருந்து வந்தது அப்படிங்கறத பத்தி எல்லாம் நம்ம விரிவா பார்க்க போறோம். குலோத்துங்க சோழன் பிறப்பால யார் அப்படிங்கிற சில அடிப்படை தகவல்களை முதல்ல பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி குலோத்துங்க சோழனுக்கு சோழ அரியணையில அமரக்கூடிய வாரிசு உரிமை எப்படி கிடைச்சது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். குலோத்துங்க சோழன் குறித்த அடிப்படை தகவல்களை நம்ம ஏன் முதல்ல பாக்குறோம் அப்படின்னா, இந்த அடிப்படை தகவல்களே பல்வேறு இடங்கள்ல திரிக்கப்பட்டிருக்கு, அதனால நம்ம முதல்ல பார்த்துடலாம். குலோத்துங்க சோழனுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு பார்க்க போனா அது தமிழ் மொழி. ஏன்னா ராஜேந்திர சோழனுடைய மகளான அம்மங்கை தேவி அப்படிங்கிறவ தான் குலோத்துங்க சோழனுடைய தாயாரா இருந்திருக்காங்க. சரி, குலோத்துங்க சோழனுடைய தந்தை வந்து யாரு அப்படின்னு பாக்குறப்போ, கீழே சாளுக்கிய அரசரான ராஜராஜ நரேந்திரன் அப்படிங்கிறவர் தான் குலோத்துங்க சோழனுடைய தந்தை. சரி, யார் இந்த ராஜராஜ நரேந்திரன் அப்படின்னு பாப்போம்னு விக்கிபீடியால ஒரு சாமானியர் தேடுறாரு அப்படின்னா அவருக்கு என்ன செய்தி கிடைக்கும்? இவர் பேர் ராஜராஜ நரேந்திரன், இவர் சாளுக்கிய மன்னர், சாளுக்கியர்களின் தாய்மொழி தெலுங்காகும் அப்படின்னு விக்கிபீடியால எழுதியிருப்பாங்க. இதுல வந்து நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது, இவர் பெயர் ராஜராஜ நரேந்திரன், இவரது தாய்மொழி தெலுங்காகும் அப்படின்னு அவங்க நினைச்சா எழுதியிருக்கலாம், ஆனா அவங்க அப்படி எழுதல. இவர் சாளுக்கிய அரசர், சாளுக்கியர்களின் தாய்மொழி தெலுங்காகும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏன் இப்படி எழுதுறாங்க அப்படின்னு பாக்குறப்பதான் உங்களுக்கு அடுத்த கட்ட தகவல் தெரிய வரும். ராஜராஜ நரேந்திரனுடைய தாய்மொழியும் தமிழ் மொழி தான். ஏன்னா பேரரசர் ராஜராஜ சோழனுடைய மகளான குந்தவைக்கும் விமலாதித்தன் அப்படிங்கிற சாளுக்கிய அரசருக்கும்
மகனாக பிறந்தவர் தான் இந்த ராஜராஜ நரேந்திரன். அப்ப இந்த தகவல்கள்ல இருந்து குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறவரு பேரரசர் ராஜேந்திர சோழனுடைய பேரன் அப்படின்னும் பேரரசர் ராஜராஜ சோழனுடைய கொள்ளு பேரன் அப்படின்னும் நமக்கு தெரிய வருது. இது போக குலோத்துங்க சோழன் யாரை திருமணம் செஞ்சிருந்தார் அப்படின்னு பாக்குறப்போ இரண்டாம் ராஜேந்திர சோழனுடைய மகளான மதுராந்தகி அப்படிங்கிற பெண்ணை தான் அவர் திருமணம் பண்ணியிருந்தாரு. ஆக மொத்தம் குலோத்துங்க சோழனுடைய மனைவி ஒரு தமிழச்சி, தாய் ஒரு தமிழச்சி, பாட்டி ஒரு தமிழச்சி, தமிழகத்தின் இரண்டு பெரும் பேரரசர்கள் அவருடைய தாத்தாக்களா இருந்திருக்காங்க. ஆனா இந்த தகவல்களை எல்லாம் நூல்கள்லையும் விக்கிபீடியா பக்கங்கள்லையும் கூடுமான அளவுக்கு மறைச்சிடுறாங்க. அப்படி மறைச்சாதானே குலோத்துங்க சோழனை தெலுங்கர் அப்படின்னு சொல்றப்ப உருத்தாம இருக்கும் தமிழக மக்களும் நம்புவாங்க. அதனாலதான் இந்த ஒரு செயலை அவங்க வந்து தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதில் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, சோழர்களினுடைய உறவினர்களாக இருக்கிறதுனால குலோத்துங்க சோழனுக்கு அரசாளக்கூடிய தகுதி வந்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய பொய். அவருடைய தாய் வந்து தமிழச்சி அப்படிங்கிறதுக்காகவோ, அல்லது அவருடைய பாட்டி ஒரு தமிழச்சி அப்படிங்கிறதுக்காகவோ, அல்லது ஒரு மனைவி வந்து ஒரு தமிழச்சி அப்படிங்கிறதுக்காகவோ அவருக்கு அரசாளக்கூடிய உரிமைங்கிறது கிடைக்கல. அதனால இவங்க இந்த தகவல்கள் எல்லாம் இவ்வளவு அரும்பாடுபட்டு மறைக்கணும் திரிக்கணும் அப்படிங்கிற தேவையே இல்லை. இருந்தாலும் கூட இந்த தகவல்கள் மறைக்கப்பட்டுள்ளன. அடுத்ததா குலோத்துங்க சோழன் பிறந்த அந்த கீழே சாளுக்கிய குடி அப்படிங்கிறது எப்படிப்பட்ட குடி? அவர்கள் தமிழ் வெறுப்பாளர்களா இருந்தாங்களா, அல்லது தெலுங்கின் தீவிர ஆதரவாளர்களா இருந்தாங்களா அப்படின்னு நம்ம பாக்குறப்போ, கீழே சாளுக்கியர்களை பத்தி நான் சொல்றதை விட சோழர்கள் அப்படிங்கிற நூல்ல கே ஏ நீலகண்ட சாஸ்திரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தாலே நமக்கு உண்மை ரொம்ப தெளிவா புலப்படும். அவர் என்ன சொல்றாருன்னா, கீழே சாளுக்கியர்கள் அடுத்தடுத்து சோழர்களோட கொண்ட திருமண தொடர்புகளால தங்களை சாளுக்கியர்கள் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு சோழர்களாகத்தான் நினைத்து கொண்டார்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லக்கூடிய இந்த கூற்றுக்கு நிறைய ஆதாரங்களும் இருக்கு. ஆக மொத்தம் சோழர்கள் தெலுங்கர்களாக மாறவில்லை, தெலுங்கு அரசர்களான கீழே சாளுக்கியர்கள் தான் சோழர்களாக மாறியிருக்கிறார்கள். இதற்கான ஆதாரங்கள்லேயே மிகச்சிறந்த ஆதாரம் என்ன அப்படின்னா, குலோத்துங்க சோழன் சோழ அரசராக முடிசூடின பிறகு கீழே சாளுக்கிய அரசாங்கம் அப்படிங்கிறது சோழ மண்டலத்தினுடைய ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டது. குலோத்துங்க சோழனுடைய மகன்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் பின் ஒருவராக சோழர்கள் அப்படிங்கிற அந்த முடிசூடிதான் இந்த கீழே சாளுக்கிய பகுதி ஆட்சி பண்ணாங்க. ஆக மொத்தம் குலோத்துங்க சோழனுடைய ஆட்சியில ஒரு தெலுங்கு அரச வம்சம் தமிழர்களை ஆட்சி செய்யவில்லை, மாறாக ஒரு தமிழ் அரச வம்சம் தான் தெலுங்கர்களை ஆட்சி செஞ்சது. அடுத்ததா குலோத்துங்க சோழன் பிறந்த இடம் வளர்ந்த இடம் எல்லாமே ஆந்திரா தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலோத்துங்க சோழன் பிறந்த இடம் கங்கை கொண்ட சோழபுரம் அரண்மனை, அங்கதான் அவர் வளர்ந்தாரு. இதெல்லாம் போக தனது இளமை காலத்துல சோழ படைகளோட சேர்ந்து அவர் பல்வேறு படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கியிருக்காரு. சோழ அரசர்களுக்கு கடாரத்தை, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய மலேசியாவில இருந்து ஒரு அரசர் வந்து அழைப்பு கொடுக்கிறாரு, எனக்கு வந்து உதவி தேவைப்படுது வாங்க அப்படின்னு. அந்த அழைப்பை ஏற்று சோழ அரசர்கள் கடாரத்துக்கு அனுப்பின படையணியில ஒரு படைத்தலைவராகவும் இந்த குலோத்துங்க சோழன் தன்னுடைய இளமையிலே இருந்திருக்காரு. ஆயிரம்தான் இருந்தாலும் குலோத்துங்க சோழனுடைய தந்தை ஒரு சாளுக்கிய அரசர். அப்படி இருக்கிறப்போ குலோத்துங்க சோழனும் சாளுக்கிய அரசராகத்தானே இருக்க முடியும்? சோழர்களுக்கு பெண் வழியில அரச வாரிசை தேர்ந்தெடுக்கிற வழக்கமே இல்லையே. அப்படி இருக்கப்போ குலோத்துங்க சோழனை அரச வாரிசா எப்படி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க? இது ஒரு புது வழிமுறையாக மேற்கொள்ளப்பட்டதா, அல்லது தெலுங்கு மொழி மேல இருந்த பாசத்தால சோழர்கள் இந்த புது முறையை தோற்றுவித்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துலதான் வரலாற்றுல இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான பகுதி வருது. நல்லா கவனமா பாருங்க. சோழர்கள் வரலாற்றுல ஏதாவது ஒரு இடம் வந்து நம்மளால புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு கடினமா இருக்கு அப்படின்னா, உடனே பல்லவர்களுடைய வரலாறு எடுத்து அதையும் இதையும் ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளால ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா அரசு அமைப்பு முறை, வாரிசு உரிமை மாதிரியான பல்வேறு விஷயங்கள்லயும் பல்லவர்களுடைய தொடர்ச்சியாகத்தான் சோழர்கள் இருந்தாங்க. அப்ப ஒரு சோழ அரசருக்கு வாரிசு இல்லாம போகுது, அப்ப ஒரு வாரிசை தத்தெடுக்கணும் அப்படிங்கிற சோழ அரசினுடைய ஒரு சூழ்நிலையையும், பல்லவ அரசுல இதே மாதிரி ஒரு சூழ்நிலை எப்பயாவது வந்திருக்கா அப்படிங்கறதையும் நம்ம ஒப்புமைப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னாலே சோழர்கள் அப்ப உண்மையில என்ன பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும். பல்லவர்களுக்கு எப்பயாவது வாரிசு இல்லாம போச்சா அப்படின்னு பாக்குறப்போ, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல பல்லவ அரசருக்கு ஒரு சரியான வாரிசு இல்லாம போகுது. அதாவது நல்லா கவனிங்க, அரசருக்கு வந்து சித்திரமாயன் அப்படின்னு ஒரு பையன் இருக்கான். ஆனா அந்த பையன் ஒரு தகுதியான பையன் அப்படின்னு அமைச்சர் குழு கருதல. அதனால அமைச்சர் குழு வேற ஏதாவது ஒரு பையனை தான் நம்ம உட்கார வைக்கணும்னு முடிவு பண்றாங்க. அப்படி யோசிக்கிறப்போ ரொம்ப பக்கத்துல வேற எந்த சொந்தமுமே அவங்களுக்கு கிடைக்கல. அதனால அந்த அரசருக்கு முன்னாடி ஆறு தலைமுறைக்கு மேல போய்
இந்த அரசருடைய ஆறாவது தலைமுறையை சேர்ந்த ஒரு அரசருக்கு ஒரு சகோதரர் இருந்திருக்காரு. அந்த சகோதரருக்கு பிறந்த வாரிசுகளை கணக்கெடுத்து ஆறாவது தலைமுறையா வரக்கூடிய ஒரு வாரிசு கூட்டு வந்து பல்லவர்களோட அரியணையில உட்கார வச்சாங்க. அந்த அரசருக்கு தான் நந்திவர்ம பல்லவன் அப்படின்னு பேரு. அப்ப ஒரு அரசருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா அந்த அரசருக்கு முன்னாடி ஆறு தலைமுறைகள்ல இருந்து கூட இன்னொரு அரசரை கொண்டு வர முடியும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த சம்பவத்தை அப்படியே சோழர்கள் வரலாறோட நம்ம பொருத்துறோம் அப்படின்னா அதிராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு அரசருக்கு ஆண் வாரிசு இல்லை அப்படிங்கறது உண்மைதான். ஆனா இந்த அதிராஜேந்திரனை பெத்த அரசரான வீரராஜேந்திரனுக்கு மொத்தம் ரெண்டு மகன்கள் இருந்திருக்காங்க. இன்னொரு மகனுக்கு ஆளவந்தான்னு பேர் அப்படின்னு கல்வெட்டுகள்ல குறிப்புகள் இருக்கு. ஆக மொத்தம் கடந்த தலைமுறையிலேயே ஒரு அரச வாரிசு அங்க இருக்காங்க. அது இல்லாம இந்த வீரராஜேந்திரனுடைய சகோதரரும் இன்னொரு சோழ அரசருமான ராஜாதிராஜனுக்கு மொத்தம் ரெண்டு மகன்கள் இருந்தாங்கிற செய்தி நமக்கு கல்வெட்டுகள்ல இருந்து கிடைக்க வருது. ஆக மொத்தம் அரசர் அதிராஜேந்திரன் இறக்குறப்பயே அவருக்கு கடந்த தலைமுறையிலேயே மொத்தம் மூன்று அரச வாரிசுகள் இருந்திருக்காங்க. அது இல்லாம அதற்கு முந்தைய முந்தைய தலைமுறைகளை பாக்குறப்போ நம்மளால பத்துக்கும் மேற்பட்ட ஆண் வாரிசுகளை பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, ஆண் வழியில வந்து நாங்க வாரிசை தேர்ந்தெடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சோழர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. பெண் வழி வாரிசு உரிமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க புதுசா அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அதிராஜேந்திரன் இறக்குறப்போ அவருக்கு ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க. அதுல ஒரு சகோதரி சாளுக்கிய மன்னனுடைய மனைவியா இருக்காங்க. இன்னொரு சகோதரி கலிங்க மன்னனுடைய மனைவியா இருக்காங்க. அவங்களுக்கு அனந்தவர்மன் அப்படிங்கிற ஒரு வாரிசும் இருக்கு. அப்போ உடனடியாக பெண் வழியில ஒரு வாரிசு வேணும் அப்படின்னா அந்த அனந்தவர்மன் தான் உடனடி வாரிசு. அப்படி பார்க்க போனோம்னா இந்த இடத்துல குலோத்துங்க சோழனுக்கு எந்த ஒரு வாரிசு உரிமையும் இல்லை. அப்ப அதிராஜேந்திரன் அப்படிங்கிற ஒரு அரசர் இறக்குறப்ப நிறைய சோழ வாரிசுகள் வாரிசுரிமை போட்டியில இருந்தாங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். ஒருவேளை இவங்க பெண் வழி வாரிசுரிமை தான் வேணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்தாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட உடனடி பெண் வழி வாரிசாக குலோத்துங்க சோழன் இல்லை அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம். ஏன்னா குலோத்துங்க சோழன் அப்படிங்கிறவங்க ஒரு நான்கு அரசர்களுக்கு முன்னாடி இருந்த அரசருடைய பேரன். மற்ற வாரிசுகள்லாம் பார்க்க போனா உடனடி வாரிசுகள். அப்ப எந்த வகையிலுமே குலோத்துங்க சோழன் வந்து பெண் வழி வாரிசா தான் வந்தாரு அப்படிங்கிற கருத்துக்கு நமக்கு எந்த ஒரு வலுவான ஆதாரமும் கிடைக்கல. இந்த தகவல்களை எல்லாம் பாக்குறப்பதான் குலோத்துங்க சோழனுக்கு சோழ அரசராக மாறக்கூடிய தகுதி எங்கேந்து வந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழுது. இந்த கேள்விக்கான பதில வரலாற்று ஆதாரங்களை துணையா கொண்டு நம்ம தேடுறப்பதான் நமக்கு மிக முக்கியமான பல செய்திகள் தெரிய வருகின்றன. குலோத்துங்க சோழனை பத்தி சொல்லக்கூடிய தெலுங்கர்கள் என்ன சொல்றாங்கன்னா கலிங்கத்து பரணி கண்ட குலோத்துங்க சோழன் தெலுங்கர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கலிங்கத்து பரணியில என்ன இருக்குன்றத மட்டும் அவங்க படிச்சிருந்தாங்கன்னா அவங்க குலோத்துங்க சோழனை தெலுங்கர் அப்படின்னு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா கலிங்கத்து பரணியில எந்த ஒரு இடத்துலயும் குலோத்துங்க சோழனை தெலுங்கர் அப்படின்னோ சாளுக்கியன் அப்படின்னோ சொல்லவே இல்லை. அதற்கு மாறாக அவரை முழுக்க முழுக்க ஒரு சோழ வாரிசாக மட்டும்தான் கலிங்கத்து பரணி சொன்னது. தமிழகத்தில் கிடைக்கக்கூடிய குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டுகளும் கலிங்கத்து பரணி சொல்றது மாதிரியே அவரை சோழ வாரிசாக மட்டும்தான் சொல்லுது. அவரை தெலுங்கு சோழர் அப்படின்னோ சாளுக்கிய சோழர் அப்படின்னோ சாளுக்கியர் அப்படின்னோ எந்த இடத்திலையும் கல்வெட்டுகள் குறிப்பிடலை.